வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஷெஃப் மல்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் இருக்கிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெக்குப்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க இருக்கேன். தெக்குப்பாளையம் வந்துட்டு அகைன் ஊட்டி போகிற வழியில், கோபிச்செட்டிப்பாளையம் ஊட்டி இன்பிட்டிவின் போகிற வழியில் இருக்குது. நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இந்த இடம். பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ உற்சாகமாக இருக்குது. இந்த இடத்த நம்ம யார் வீட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஷா தெக்குப்பாளையம் ஆஷா வீட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். மஞ்சு மஞ்சு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். டிவிலயே பார்த்தோம், நேர்ல பார்ப்போம் நினைச்சு பார்க்கல. இதுல நிறைய டிஷஸ் கத்துக்க போறோம் புதுசா. ஓகே, தேங்க்யூம்மா, தேங்க்யூ. செல்வராஜ் சார், நீங்க சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கறேன். ஓகே, விவசாயம் தான் மெயின். பார்த்தேன் பின்னாடி காடு காடி எல்லாம் சுத்தி இருக்கு, நடுவில் வீடு வச்சுட்டு பார்க்கும்போது இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்பவே அமைதியான ஒரு சூழலா இருக்கு, ரொம்பவே சந்தோஷம். உள்ள வரும்போதே எனக்கு இந்த லொகேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. மஞ்சு, நீங்க சொல்லுங்க, மஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. என்ன பண்றாங்க குழந்தைங்களா இருக்கு? குழந்தைங்க இருக்காங்க, ரெண்டு பொண்ணுங்க, 6th படிக்கிறாங்க. தெரியவே சின்ன வயசுல என்ன பண்றாங்க? அவரு இங்க பஞ்சாயத்து தலைவரா இருக்காருங்க. ஓகே ஓகே, சூப்பர். நீங்க என்னமா சமைப்பீங்க? வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? வெஜிடேரியன் தான் சமைப்பாங்க. நான் வெஜிடேரியன். ஓகே, நாங்க எல்லாம் நான் வெஜ். நீங்க எல்லாம் நான் வெஜ். நான் நாங்க தனியா நான் வெஜ் வந்து சாப்பிட்டுப்போம். ஓகே, அம்மா அந்த பக்கம் வர மாட்டாங்க. நீங்க என்னமா பண்ணுவீங்க? ட்ரெடிஷனலா ஒரு ஒரு நாளைக்கு கிழமை அப்படின்னா என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் பண்ணுவீங்க? வெஜிடேரியன் இல்ல, பிரியாணி பண்ணுவோம். எங்களது என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இங்க எங்களோட ஃபார்ம்லயே நாங்க வெஜிடபிள்ஸ் வச்சிருக்கோம், அதையே ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணி நாங்க செஞ்சோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வேலையே கிடையாது, அதெல்லாம் போக மாட்டோம். எல்லாம் ஆர்கானிக், பெஸ்டிசைட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம நாங்களே ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணி பண்ணிப்போம். இன்னைக்கு யாரு என் கூட சமைக்க போறது? ஆஷா தான். ஓகே, என்ன ஃபுட் பண்ண போறீங்க? கறிப்பழம் சொல்லி ஒரு காய் வச்சு கட்லெட் மாதிரி பண்ண போறேன். கறிப்பழம், அந்த ஜிகுஜு காய் சொல்லுவாங்க, இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம நான்வெஜ் எல்லாம் இப்போ வந்து நிறைய அவாய்ட் பண்ண சொல்லி டாக்டர் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அவாய்ட் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்றவங்க இது வந்து எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு சிக்கன் நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். கறிப்பழம் தான் கட்லெட் பண்ணி தர போகுது. வெரி குட் சார், நாங்கள் போயிட்டு கிச்சனில் போய் அந்த கறிப்பழம் கட்லெட் வந்து பண்ணிட்டு வரோம். நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருங்க, சமைச்சதுக்கப்புறம் சந்திக்கலாம். ஆஷா, நீங்கள் வந்து கறிப்பழம் கட்லெட் பண்ணித்தரேன்னு சொன்னீங்க இல்லையா, மரம் ஏறிலாம் பலா பறிப்பீங்களா இல்லை பறிச்சு வச்சுருக்கீங்களா? பறிச்சுக்கிறேன். பறிச்சு தான் தரணும். சரி, ஓகே. பறிச்சு பறிச்சு கழிச்சு போயிடக்கூடாது இல்லையா, அதனால முன்னாடியே உங்களை வந்துட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்து உங்களை பூஸ்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு கறிப்பழம் பறிச்சு கட்லெட் பண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ நான் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் பஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இருக்கிற ஃப்ரூட்ஸ் அசார்டட் ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு பஞ்ச். ஓகே,
ஆரஞ்சு போட்டிருக்கோம், ஆப்பிள் போட்டிருக்கோம், சாப் பண்ண பனானா, இந்த கிரேப்ஸ், மின்ட், எல்லா ஃப்ரூட்ஸும் ஒன்றா போட்டு இந்த ஸ்வீட் அண்ட் கார்பனேட்டட் வாட்டர் இருக்கும் இல்லையா, இந்த வாட்டர் கொஞ்சம், அதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சில் பல்ப் எடுத்துது, பல்ப்பு கொஞ்சம், ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம், சுகர் வேணும்னா கொஞ்சம் சுகர் வந்துட்டு போட்டுக்கலாம். ஜூஸ் வந்து சால பிடிங்க, பழத்தை வந்துட்டு அப்படியே சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கு. ஆஷா வந்துட்டு நம்மளுடைய ஹெல்த் ட்ரிங்க் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரொம்பவே ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு போயிட்டு மரம் ஏறி கறிப்பழம் பறிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நீங்கள் பறிச்சுட்டு வந்த பலாவா? கறிப்பழம், ஜிகுஜி காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. சூப்பர். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத ஒரு தடவை சொல்லிடுறீங்களா? கறிப்பிலாவை வந்து பாயில் பண்ணி அதை வந்து மேலக்க ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பாயில் பண்ணி மேஷ் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேஷ் பண்ண கறிப்பிலா இது. ஓகே, அப்புறம் ஒரு பொட்டேட்டோவை வந்து ஸ்மாஷ் பண்ணி பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட்டு, கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், மைதா மாவு கரைச்சது, எக் ஒயிட் மொட்டை எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், இது வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன், ப்ரெட்க்ரம்ஸ் ப்ரெட்க்ரம்ஸ் அதை தப்பட்டி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். சூப்பர். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இல்லையா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு? இப்போ இந்த ஸ்மாஷ்டு பண்ணதோட அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பண்ணிடலாமா? இப்போ இதோட வந்துட்டு பொட்டேட்டோவை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, கறிப்பலாவில் வேறு என்னென்னலாம் பண்ணுவீங்க நீங்கள்? கறிப்பலாவில் பிரியாணி பண்ணலாம், அப்புறம் குழம்பு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம். அது நான்வெஜ்ல என்னென்னலாம் நீங்கள் பண்ணுவீங்க? சிக்கனை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதில் பண்ணலாம். சூப்பர். இவ்வளோ கொஞ்சம் அடுத்தது சால்ட், அதில் உப்பு போட்டு பார்க்க வேக வைக்கல நீங்கள்? வெறும் இது அப்படியே வேக வச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடவா? போதுமா? கொஞ்சம் க்ரீன் சில்லி, பச்சை மிளகாவா? எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகே, நான் தான் சாப்பிட போகிறேன், எனக்கு காரம் கம்மியாகவே போதும். டர்மரிக் போடு கொஞ்சமாக. போதுமா? ஆ, போதும். வேறு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் போட்டுட்டா கிறிஸ்பினஸ்க்கு. ஓகே, போதுமா? இன்னும் போடுவா? போதும் போதும். ஓகே, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இது கருவேப்பிலை, கே கொத்தமல்லி, போதுமா? போதும். ஆனியன்லாம் இதுக்கு தேவையில்லை இல்லையா? இல்லை வேணாம், அதெல்லாம் இல்லை. வேணும் அப்படின்னா வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் சாப் பண்ண ஆனியன் சாப் பண்ண ஆனியன் போட்டு. சூப்பர். ஆ ஓகே, நல்லா மேஷ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஆயில் வச்சு, ஓகே, ஆயில் அதில் ஊற்றவா? அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றின ஃப்ரை பேனை இதில் வச்சாச்சு இல்லையா? இன்னும் நல்லா காயணும் இல்லையா? ஓகே, சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இதை வந்து மைதா மாவு, எக் ஒயிட்ல இருக்கீங்களா, அதை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நான் உருட்டி தருவேன் உங்களுக்கு. கனமாக இருக்கலாமா மெலிசாக இருக்கலாமா? சார், அது நம்ம எந்த மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன், அது வேணால் கொஞ்சம் மெலிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஷா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சு, ஆயிலும் காஞ்சிருச்சு. காஞ்சிருச்சு இல்லையா? எல்லாத்தையுமே போட்டுடலாமா? ஆல்ரெடி வேக வச்சு மேஷ் பண்ணது தான் பொட்டேட்டோ தென் கறிப்பழம் ரெண்டுமே.
ஸோ மேலே வந்துட்டு அந்த பைண்டிங் மட்டும் பேட்டர் க்ரம்ஸ் மட்டும் ஃப்ரை ஆனால் போதும். உள்ளே ஆல்ரெடி குக்குடு தான் இல்லையா? ஏன்னா நல்லா கஞ்சினா சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். கறிப்பல்லா கட்லட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஆஷா. ஆஷா வீடு மாதிரி, ஆஷா மாதிரி ஆஷாவுடைய கறிப்பல்லா கட்லட்டும் காண அழகாக இருக்குது. சுவைக்க எப்படின்றத சுவைச்சு பின்ன தான் நம்ம வந்துட்டு சொல்ல முடியும் இல்லையா? குட். ஓகே, உங்களுடைய பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குங்களா? கண்டிப்பாக அதை விட என்ன வேலை. நீங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு மரமெல்லாம் போய் பறிச்சு சூப்பர். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது ஆஷா. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு ஆஷா. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நான்வெஜ் கட்லெட் சாப்பிட்ற ஒரு டேஸ்ட் இருக்குது. உண்மையிலுமே கறிப்பாலா டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா மீட்டு நம்ம கறி ஒரு அதாவது ஒரு சிக்கன் மீட்டில் ஒரு மட்டன் மீட்டில் என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது. ஆஷா சொன்னது அக்செப்டட். நல்ல ஒரு டிஷ் பண்ணி கொடுத்தீங்க ஆஷா, தேங்க்யூ வெரி மச். கறிப்பழ கட்லெட் தேவையான பொருட்கள் கறிப்பழம், உருளைக்கிழங்கு, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், சோள மாவு, பச்சை மிளகாய், மைதா மாவு கரைசல், முட்டை வெள்ளை கரு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, பிரெட் தூள். செய்முறை: கறிப்பழத்தை வேக வைத்து தோல் நீக்கி மசித்து வைத்துக் கொள்ளவும். உருளைக்கிழங்கையும் வேக வைத்து மசித்து வைத்துக் கொள்ளவும். ஒரு பாத்திரத்தில் மசித்து வைத்துள்ள கறிப்பழம், உருளைக்கிழங்கு எடுத்துக்கொள்ளவும். அதோடு கரம் மசாலா தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், சோள மாவு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலக்கவும். வானொலியில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். அதற்குள் கலந்து வைத்துள்ள பொருட்களை கட்லட் போல் செய்து மைதா கரைசல், முட்டை வெள்ளை கரு மற்றும் பிரெட் தூளில் முக்கி எடுத்து வைத்துக் கொள்ளவும். வானலியில் உள்ள எண்ணெய் காய்ந்ததும் கட்லட்டை போட்டு பொரித்தெடுக்கவும். இப்போது கறிப்பழ கட்லட் தயார். ஓகே ஆஷா, உங்களுக்கு நான் வந்து என்ன பண்றது ஆஷா? பாலக்கீரை புழுங்கி தரேன், எனக்கு அதை வச்சு ஒரு டிஷ் பண்ணி கொடுங்க. ஓகே ஆஷா வந்து கறிப்பழ கட்லட் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ வந்துட்டு அவங்க நிலத்தில் விளைஞ்ச வந்து பசலைக்கீரையை பறித்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பசலைக்கீரையை வச்சு பன்னீரை வச்சு ஒரு பசலைக்கீரை பன்னீர் தொக்கு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அந்த பசலைக்கீரை பன்னீர் தொக்கு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம். பசலைக்கீரை வேணும், பன்னீர் வேணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனியாத்தூள், கரம் மசாலாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் தக்காளி வந்து ராவா வந்து டேஸ்ட் பண்ண தக்காளி, ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சம் கார்லிக், ஆனியன், க்ரீன் சில்லி, இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆச்சா, முதல்ல அந்த அடுப்பை பற்ற வச்சு தண்ணி ஹாட் வாட்டர் வச்சிடலாம். அது வச்சதுக்கப்புறம் இதை பிளாஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். நான் அதுக்குள்ளே கட் பண்ணிடுறேன், நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகவே இருக்குது, ஹாட் வாட்டர் போட்டால் சீக்கிரமாக உங்களுக்கு ஆகிடும். தண்ணி சுட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே இந்த கீரையெல்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் பிளாஞ்ச் பண்ணிட்டு. ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியில் போட்டு அதை எடுத்துடலாம். தண்ணி கொதி வரட்டும், கொதி வந்தோடனே தண்ணியில் போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் கட் பண்ணி தண்ணி கொதி வந்துருச்சு. சால்ட் வந்து இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இதை அப்படியே ஸ்டெயின் பண்ணிடலாமா? தண்ணி நம்ம இந்த தண்ணியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும், ஆறுறதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிடலாம்.
எடுத்துருங்க. ஆறு காப்பி. பச்சை மிளகாய் வெட்டிட்டோம், ஆனியன் வெட்டிட்டோம், பூண்டு கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம். ஓகே ஆஷா, இப்போ காய் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம இதே பேன்லேயே வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டே பண்ண வச்சுருக்கோம். இப்போ இன்றைக்கி பசலைக்கீரை உங்களுக்கு இருக்குது, நாளைக்கு முளைக்கீரை இருந்தால் முளைக்கீரையில் கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி வேறு எந்த கீரையாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கீரை வெறுமனை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, என்ன காஞ்சிருச்சு? இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஃபஸ்ட்டு போட போகிறோம். கார்லிக் நல்லா ஃப்ரையான உடனே அடுத்தது க்ரீன் சில்லி. இது நல்லா வதக்கிக்கிட்டோம். ரொம்ப டீப்பாக வதங்குறது கிடையாது, வெங்காயம் வதங்கினா போதும். நம்ம ஃபைன் சாப் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாகவும் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இந்த பன்னீர் போடுது. பன்னீரை நீங்கள் லைட்டாக ஆயிலில் சாத்தை பண்ணிவிட்டு அப்படியேவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி வேக வைக்கிறது இல்லையா, வேகிற தண்ணியில் போட்டு அப்படியே எடுக்கலாம். நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிங்கன்னா பன்னீர் வந்து ஹார்ட் ஆயிடும். ஸோ அதனால் ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் மில்க் டைரி ப்ராடக்ட் தானே, வெறும் பால் தான் இது. பாலை திரித்து அப்படியே தயார்படுத்தியிருப்பாங்க. இப்போ வந்து இதில் மசாலா பவுடர் போடலாமா? அதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் கீரைக்கு தகுந்தது. இப்போ இதுக்கு தகுந்த உப்பு வந்து இதில் போட்டுடலாம். உப்பு, தனியாத்தூள் இருக்கு இல்லையா, தனியாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன், ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் இருக்கு இல்லையா, ஜீரகத்தூள், கரம் மசாலா போடுற கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு அப்படியே சாத்தே பண்ணியிருக்கோம். ஈஸியாக பண்ணிடலாம் ஆஷா, இதுக்கு வந்து ரொம்ப டிலேலாம் ஆகாது. இப்போ நம்ம பிளாச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கு, அந்த பாலக்கு வந்துட்டு அதில் போட போகிறோம். அந்த தண்ணி எடுக்கு, கீரை வேக வச்சு தண்ணி. பன்னீர் தூக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பசலைக்கீரை பன்னீர் தூக்கு ரெடி ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டியதுதான். ஏற்கனவே பிளான்ச் பண்ண கீரைன்றதுனால ரொம்ப நேரம் வேக வச்சாதீங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா இந்த கீரையோட கலர் வந்து மாறிடும். இப்போ வந்து கீரை என்ன கலரில் நீங்கள் பறிச்சிங்களோ அதே கலர்லேயே இருக்கும். இந்த பிளான்ச் பண்ண அந்த பாலக் பேஸ்ட் வந்து அதிலே போட்டுட்டு லிட்டில் பீட்டு டொமேட்டோ வந்துட்டு ராவா பியூரி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு ஒரு கரண்டி வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோக்கு பதிலாக நம்ம லெமன் கூட யூஸ் பண்ணலாம். ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு டேஸ்ட் பண்ணுறது தான். ஓகே ஓகே ஆஷா,
அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.